A black body at a temperature of 227 degrees Celsius radiates heat at a rate of 7 calorie per centimeter squared per second. At a temperature of 727 degrees Celsius, the rate of heat radiated in the same units will be. So question என்ன பாருங்க, ஒரு black body temperature, எந்த temperatureல 227 degrees Celsiusல எவ்வளவு heat radiate பண்ணது? 7 joule, 7 calorie per centimeter squared per second. Okay, வா, இந்த இதில் நமக்கு வந்து emit பண்ணிட்டு இருக்கு. இப்போ அதோடைய டெம்பரேச்சர் வந்து 727 இருந்ததுன்னா அது எவ்வளவு எனர்ஜியை எமிட் பண்ணும், இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்க டெம்பரேச்சரை வந்து நம்ம T1 அப்படின்னு எடுப்போம். இந்த T1 அப்படிங்கிறது என்ன? 227 டிகிரி செல்சியஸ். இந்த 227 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் 273 ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினுக்கு எவ்வளவு மாறும்? 500 மாறும். 500 K, இது T1, டெம்பரேச்சர் 1. இதே போல் டெம்பரேச்சர் 2 என்ன அப்படின்னு பாருங்க, 727 டிகிரி செல்சியஸ். இப்போ இதோட நீங்கள் வந்து 273 ஆட் பண்ணோன்னா இந்த டெம்பரேச்சர் 2 அப்படிங்கிறது 1000 டிகிரி செல்சியஸாக, சாரி கெல்வினாக மாறிடுது. ரைட், இது டெம்பரேச்சர் 1, இது டெம்பரேச்சர் 2, ரெண்டையும் செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இங்கே ஹீட் எனர்ஜி எமிட் ஆனது எவ்வளவு அப்படி பார்த்தீங்கன்னா, E1 7 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் பெர் செகண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டீஃபன்ஸ் லா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, அகார்டிங் டு ஸ்டீஃபன்ஸ்லா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டீஃபன்ஸ்லா ஈக்குவல் டு சிக்மா T^4. சரியா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் எனர்ஜி இங்கே இந்த எனர்ஜி என்ன, E2 என்ன, இதுதான் நம்மளுடைய கொஸ்டின் மார்க். ஓகேயா? இந்த டெம்பரேச்சருக்கு இந்த எனர்ஜி எமிட் ஆகிட்டுருக்கு, அப்போ இந்த டெம்பரேச்சரில் சரியா இது ரொம்ப ஈஸியானதான். இப்போ E1 ÷ σT1^4 × σT2^4. ஸோ இது இந்த டெம்பரேச்சரில் T1 டெம்பரேச்சரில் E1 எனர்ஜி எமிட் ஆகிட்டுருக்கு, அப்போ T2 டெம்பரேச்சருக்கு என்ன எனர்ஜி எமிட் ஆகும், இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ எப்படி இதை கம்பேர் பண்ணுறோம், அதாவது நீங்கள் ஏற்கனவே சின்ன வயசில் பார்த்தது தான், 10 நோட்புக்ஸ் 100 ருபீஸ், அப்புறம் 1000 நோட்புக்ஸ் என்ன எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஸோ இப்போது இந்த T1 டெம்பரேச்சருக்கு இவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகுது, அப்போ T2 டெம்பரேச்சருக்கு என்ன, இந்த ஃபார்முலா நம்ம ஸ்டீஃபன் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணுறோமா இல்லையா, இதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? ரைட், இப்போது சிக்மா கட் பண்ணிடுங்க. இப்போது E2 = என்ன மாதிரி மாறிடுது, E1 × T2 ÷ T1^4 இந்த மாதிரி மாறிடும் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இங்கே E2 நீங்கள் வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள். E2 = E1 எவ்வளவு, ஃபஸ்ட் எனர்ஜி எவ்வளோ எமிட் ஆகிட்டுருக்கு, 7, இப்போது இன்ட்டு T2 எவ்வளவு, 1000, T1 எவ்வளவு, 500 ÷ 4. இப்போ இங்கே கட் பண்ணிங்கன்னா இது 2 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸுக்கு 2^4 போட்டிங்கன்னா என்னாகும், இது 16 மாறும். ஸோ 7 × 16, ஓகேவா? 7 × 16 எவ்வளவு, 112. ஸோ
112 இதுதான் ஆன்சர். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த சேம் யூனிட் வில் பி அப்படின்ட்டாங்க. அப்போ யூனிட் வந்து சேமாக தான் இருக்க போகுது, இந்தோட எனர்ஜியோடைய வந்துட்டும் இங்கே எனர்ஜிக்கு என்ன யூனிட் போடுமோ அதே தான். அப்போது கலோரி சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் பர் செகண்ட் இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80, 60, 50, 112. ஸோ ஆன்சர் டி தான் இதோடைய ஆன்சர், 112 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகேவா?